எல்லோருக்கும் வணக்கம். ஆர்எஸ் மணியின் உங்கள் பிசினஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் அட்வகேட் சுந்தர பாண்டியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருமை. எங்களுடைய டாக் ஷோக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மகிழ்ச்சி. ஓகே, நீங்கள் எந்த ஊர் சார்ந்தவர்? எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம். ஓகே, நீங்கள் வழக்கறிஞர் ஆகணும்னு ஏன் சார் நினச்சிங்க? வழக்கறிஞர் ஆகணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனையுமே பிறக்கும்போது அந்த ஆரம்ப கட்டத்தில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் தான் மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. பள்ளி பருவத்தில் இருக்கும்போது நீங்கள் எது மேலே அட்ராக்ட் ஆகிறீங்களோ அந்த விஷயமாக தான் நம்ம ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நான் பள்ளி பருவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ ஸ்டூடெண்ட் லீடர். பள்ளி பருவத்துலேருந்தே நான் ஒரு லீடராக மாதிரி எந்த விஷயம்னாலும் முன்னே நிற்கிறது. யாருக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் பள்ளி பருவத்திலே தட்டி கேட்குறது. ஒரு நாலு மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவர்களை வசைப்பாடுனா அவர் கூட போயிருந்து நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு நினைக்கிற மாதிரி. நியாயத்துக்கு, நியாயத்துக்காக அது கேட்டுக்கணும்ல, நியாயத்துக்காக பள்ளி பருவத்திலேருந்தே நிற்கிறது. எப்போதுமே ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து, அது மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி, சொல்லுக சொல்லை தெரிந்த சொல், அச்சொல்லை வெல்லும் சொல், இன்மை அறிந்து அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய எனக்கு சொல்வன்மையும் கொஞ்சம் அதிகம். சிறு வயசுலேருந்து நிறையா பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், அதில் எல்லாமே சின்ன வயசுலேயே பேசுகிறது. ஸோ அதெல்லாம் வச்சு என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள், நீ நல்லா பேசுகிற, நீ ஒரு வழக்கறிஞராகலாம் அப்படின்னு அங்கேயே எனக்கு ஒரு உந்துதல் இருக்கும்போது, நானும் இருக்கிற திறமையை நம்ம இன்னும் அதை நோக்கியே பயணம் பண்ணும்போது, அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செஞ்சோம்னா நம்ம வாழ்நாளில் ஒரு வாட்டி கூட ஒரு நாள் கூட வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லாமாங்க. ஸோ அந்த மாதிரி அதன் மேலே ஏற்பட்ட ஒரு ஈர்ப்புனால நம்ம அநியாயத்துக்கும் எதிராகவும் போராடணும், நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கும்போது, நான் ஒரு மேடை பேச்சாளர் ஆகிறத விட ஒரு வழக்கறிஞராகி சேவை செய்யலாம். அநீதிக்கு எதிராக எப்போதுமே நமக்கு, அநீதிக்கு எதிராக முதல் குரல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் தான் இருப்பாங்க. நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு போராட்டம் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர்கள். அநீதி எங்கே நடந்தாலும் சரி, நீதிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி கேட்கறது வழக்கறிஞராக இருப்பாங்க. அந்த காலம் எப்படி இருந்ததோ, ஆனால் இந்த காலத்தில் வழக்கறிஞரை பார்த்தா பயப்படுறாங்க. இது ஒரு உண்மைதான், உண்மைதான். அது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்தில் வழக்கறிஞர்கள் எதையுமே வந்து யாரோ ஒரு சிலர் பண்ணக்கூடிய ஒரு சிறு சிறு தவறுகள்னால இன்டெப்த்தாக ஒரு விஷயத்தை பார்க்காம, அதாவது இன்றைக்கி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் ஒரு சிறு தவறு பண்ணால் அது யாரை போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிப்பாக அது ஒரு கிளைண்ட்டை தான் போய் சேரும். வழக்கறிஞரை பாதிக்கிறத விட பார்த்தீங்கன்னா அது கிளைண்ட்டை தான் போய் பாதிக்கும். அதான் சொல்லுவாங்க, ஒரு மருத்துவர் வந்து உயிரை மட்டும்தான் காப்பாற்றுவார், ஆனால் ஒரு வழக்கறிஞர் உயிரோடு சேர்த்து மானத்தையும் காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் வழக்கறிஞர் வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கும் போது அதை வந்து முழுமையாக பண்ணாமல் ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறுகள்னால இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வந்து அது அப்படியே, அதாவது பாசிட்டிவோட நெகட்டிவ் ஸ்பீடாக போயிடும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து என்னுடைய இளம் வழக்கறிஞர்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சால் அது கூட நான் ஒரு குரல் சொல்லுவேன், தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு. ஒரு வேலையை செஞ்சால் இவரை மாதிரி செய்ய முடியாதுங்கிற மாதிரி பேர் வாங்குற மாதிரி செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, சும்மா இருந்துடணும். ஸோ நம்ம ஏதோ ஒன்று உருப்படியாக இல்லாமல் செய்கிறதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கொண்டு போகும். அதுவும் ஒரு வழக்கறிஞராக நம்ம தொழில் செய்யும்போது, ஒரு வழக்கை எடுத்து நடத்தும்போது அதை பற்றி இன்டெப்த் நாலேஜ் வந்து என்றைக்குமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதான் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லேர்னிங், அப்புறம் தான் ஏணி. இந்த நம்ம கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முழுமையான அறிவோடு எடுத்து எல்லா இளம் இருக்க வழக்கறிஞர்களுமே ஒரு ஒரு வழக்கை எடுக்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டீப்பான ஒரு ஸ்டடி பண்ணிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பேர்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் களையப்படும். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்குமா சார்? ஆமாம், அது எப்படி நீங்கள் அமைச்சுக்குவீங்க? ஏன்னா ஃபேமிலி இருக்காங்க, கிளைண்ட்டு, இத்தனை கஸ்டமர்ஸு, அது தவிர நீங்கள் சமுதாய சிந்தனையில் நிறைய ட்ரஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, என்ஜிஓஸு அதெல்லாம். ஸோ அப்படிங்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுங்கிறத அப்டேட் நம்மளை பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு பலதரப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் சந்திச்சுக்கிட்டே இருக்காது. நம்மளோட உயர் நீதிமன்றமாகட்டும், உச்ச நீதிமன்றமாகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற உயர் நீதிமன்றங்களாகட்டும், அப்புறம் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் கூட நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து நமக்கு வந்த ஒரு
வழியான சட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து காமன் லா கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் லாவை ஃபாலோ பண்ணுறதுலாம் காமன் லா கண்ட்ரீஸ். ஸோ அதுக்கு வந்து இன்னும் கூட சொல்லப்போனால் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது தான் என்ன பண்ணணும்னா, சமுதாயம் அதாவது மக்களுக்காக சட்டமா இல்லை சட்டத்துக்காக மக்களா அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்னா, சட்டத்துக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக தான் சட்டம். எல்லாரும் சொல்லுவாங்க வேடிக்கையாக, ஒரு காலத்தில் இது சரின்னு சொல்கிறாங்க நீதிமன்றம், ஒரு காலத்தில் தவறுன்னு சொல்கிறாங்க. அன்றைய சூழ்நிலையில் அது சரியாகப்பட்டது. இன்றைக்கி சமுதாய மாற்றங்கள் நடக்கும்போது வேறு வழி இல்லை, அதை வந்து நம்ம பமைச்சு தான் அதுக்காக தகுந்தாப்பில் மாறி தான் ஆகணும். ஸோ சட்டங்கிறதுக்குன்னா மக்கள் வந்து பண்பட்ட மக்களாக இருக்கணும், ஒரு ஆர்டர்லி வேயாக பிஹேவ் பண்ணணும் அதுக்கு தான். ஸோ அப்படிங்கும்போது நாம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய புது புது தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய புது புது தீர்ப்புகள், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரீடிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வழக்கறிஞர் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு எத்தனை வருட அனுபவம் இருக்குது இப்போ? நான் ஒரு 15 வருட அனுபவம். 15 வருடமாக உங்களுக்கு அனுபவம் இருக்குது. இந்த 15 வருட அனுபவத்தில் சட்டத்தில் இங்கெல்லாம் வந்து இந்த சேஞ்சஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் சமுதாயத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் சொல்லுங்கள். இல்லை, அதாவது சட்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட சொல்லப்போனால் நம்ம சட்டம் வந்து ரொம்ப எல்லாருமே இன்னும் நிறையா மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டத்தை மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை, மக்கள் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். மக்கள் சட்டத்தை தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம் தான், ஏன்னா இன்றைக்கி வந்து இதுதான் இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இவ்வளோ பெரிய 100 கோடி மக்கள் தொகைக்கு மேலே கூடிய ஜனநாயக நாடு வந்து இன்னும் ஜனநாயக ரீதியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். ஒரு மிலிட்ரி ரூல் வந்து பாகிஸ்தானில் நடந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடாக மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட பிரதிநிதிகள் மட்டுமே நம்மளை அரசாண்டுகிட்டு இருக்காங்கனாலே இது ஒரு மிகப்பெரிய சட்டம் மிகப்பெரிய பலமாக தான் இருக்குது. பட் என்னென்னா சட்டம் வந்து மக்கள் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்னென்னா, ஒரு யாராக இருந்தாலுமே சரி நமக்கு பிரச்சனை வந்தால் தான் வழக்கறிஞர்கிட்ட போகணும் அப்படிங்கிற சூழல் மாதிரி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவோம், வருமுன் காப்போம்னு. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் பாதுகாத்துக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி பண்ணால் கரெக்டு, இப்போ நமக்கு சாலை விதிகள் பொதுவாக தெரியுது. நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலையில் வந்து சிவப்பு விளக்கு இருக்கும்போது நம்ம நகரக்கூடாது, நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கப்படுது. பட் இதே இது ஒருத்தர் வந்து புதுசாக தொழில் முனைவர் ஆகி ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்படுறது, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைக்கப்படுறதில்ல. ஸோ அதுவுமே இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு வரணும். எல்லா நிறுவனம் இன்றைக்கி பெரிய பண்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் லீகல் அட்வைசர் அப்படின்னு ஒரு பொசிஷன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது இதுக்கு சட்ட சிக்கல் இருக்கா இல்லையான்னு. பட் நம்மவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறு தொழிலாளிகள் இல்லை ஒரு மீடியம் தொழிலாளர்கள்லாம் வந்து அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதை பற்றி யோசித்து இப்போ ஒரு வழக்கு ரொம்ப வருஷமாக கீழ்கோட்டில் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன காரணமாக இருந்துன்னு பார்த்து உடனடியாக நம்ம ஒரு உயர்நீதிமன்றத்தை அணுகணும்னா அதை ஒரு கூடிய விரைவிலேயே அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் மாற்றப்படும். இன்றைக்கி வந்து நிறைய கேசஸ் வந்து 6 மந்த்ஸில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டங்கள் நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. அதான் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, தனிநபர் நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி வியாபார ரீதியான விஷயத்த ஆர்பிட்ரேஷன் தீர்த்துக்கலாம். பட் இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து முழுமையாக சென்றடையாத ஒரு சூழல்னால தான் நமக்கு அது முழுசாக தெரியறது. நீங்க சொல்றீங்க இக்னோரன்ஸ் ஒத்துக்கிறோம். பொதுமக்கள் சார்பாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சட்டத்தை செயல்படுத்துறதுல எங்கேயோ பலவீனம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா, இப்போ நான் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டினேன்னா, ஹெல்மெட் போடாமல் நான் ஓட்டினேன்னா என்னை பிடிக்காமல் ஓட்டுறாங்க, இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ட்ரிபிள்ஸ் போகிறாரு, ஒருத்தரை பிடிக்கிறாங்க, இன்னொருத்தவங்களை பிடிக்கல. ஒருத்தர் காரில் மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாரு, ஒருத்தரை பிடிக்கிறாங்க, ஒருத்தரை பிடிக்கல. ஸோ சட்டங்கிறது எல்லாத்துக்கும் பொது, ஆனால் இது மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி நம்ம சமாளிக்கிறது? இல்லை, இது என்னென்னா, ஒரு போயிட்டாரா அப்போ நானும் தப்பிச்சு போகணுமே. எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, அதில் எல்லோரும் இறந்து போகிறது இல்லை, ஒரு சிலர் இறந்து போயிடுறாங்க, ஒரு சிலருக்கு இப்படி வருது. ஸோ இது என்னென்னா சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாறி. இப்போ ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் அண்ணா சாலையில் நடக்கும்போது அதில் வந்து ஒருத்தர் ஒரு காவலர் வந்து டிராஃபிக் லைட்ஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் போனாருன்னா அவரை எப்படி பிடிக்க முடியும் இப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு தான் அதை நம்மளால் சொல்ல முடியும். பட் இன்றைக்கி வந்து நிறையா சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பிரச்சனையே அதுதான், எதுனாலும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டு லேண்ட் ஆர்டர் சரியில்லைனா டிராஃபிக் வயலேஷன் எல்லாத்தையும் நாட்டு லேண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு எடுத்துக்கிறோம். டிராஃபிக்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஹெல்மெட் போட்டேன், ஹெல்மெட் போட எதுக்கு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க? இல்லை, ஹெல்மெட் போடுறது நம்ம உயிருக்காக போட சொல்கிறது. ஏன் உயர்நீதிமன்றம் அதை சொல்கிறாங்கன்னா, நிறைய உயிரிழப்பு நடக்குது, அதையும் கோர்ட்டுக்கு வருது, அதையும் நீதிபதிகள் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க.
அந்த சூழ்நிலையில் நிறைய உயிரில் போகிறது. ஏன் இவன் இறந்து போயிருக்கான்னு பார்க்கும்போது ஹெல்மெட் அணியலைங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து சட்டத்தை பாதுகாக்கலை, சட்டத்தை வந்து அவர் மதிக்கலை, ஸோ அதனால் நாங்கள் எப்படி இவருக்கு இழப்பீடு கொடுக்க முடியுங்கிற சூழ்நிலாம் வர்றதுனால தான் ஹெல்மெட் போட்டால் உயிரிழப்புகள் தடுக்கப்படும். நான் ஃபீல் பண்ணுறது சில விஷயங்கள், இங்கே இப்போ கேமரா போட்டாலும் கேமராவில் கேப்சர் பண்ணாலும் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறதுல தாமதமாக இருக்குமே, இதுதான் என்னோட வருத்தம். இல்லை அதுதான், அது திருப்பி திருப்பி நம்ம அதை அது சொல்லும் போது என்னென்னா, இங்கே மக்கள் தொகைகள் வந்து மிகப்பெரிய அதிகம். அப்போ போலீஸ் மக்க ஐ மீன் போலீஸ் அண்டு காமன் பீப்புள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த இவ்வளோ பெரிய க்ரௌடான சிட்டியில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பெரிய விஷயம். இப்போ நிறையா சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா அங்கே சிக்னல் இருக்கும், யாருமே மதிக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. காவல் அதாவது இங்கே கூட என்னென்னா, போலீஸ் அங்கே இருக்கிறாங்கன்னா எல்லாரும் கரெக்டாக போவாங்க, போலீஸ் இல்லைனா தான் இங்கே தவறு நடக்கிறது. ஸோ இதெல்லாம் இன்னும் படிச்சு மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அங்கங்கே வச்சு இல்லை, அதுக்கு தான் இன்னைக்கு சிசிடிவி கேமராஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிக்கிறாங்க. இப்போ தான் அது ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறனால அது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த ஆர்டிஓவில் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது வந்து அந்த பெர்மனெண்ட் அட்ரஸோட எப்பயுமே நம்ம எங்கே ரிசைட் பண்ணுறோமோ அது லிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா, இப்போ ஆதார் கார்டு இருக்கிறதுனால நம்ம அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிட்டாங்கன்னாவே சரியா போயிருமே, எல்லாரும் கரெக்ட் ஆயிடுவாங்க. இது என்னுடைய ஒரு அட்வைஸ். ஓகே, கணவன் மனைவி விவகாரத்து உங்களோட அறிவுரை என்ன? அது இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மட்டுமே, ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திருந்த சமுதாயம் இப்போ ஒரு 15 காலமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான், இந்த 2000 அப்புறமா மாறி இருக்கு. பெண்களும் சம்பாதிக்க வர்றாங்க. ஸோ நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெண்களின் முன்னேற்றம் வந்து பாரதியார் காலத்திலிருந்து நிறையா பேர் போராடி இருக்காங்க. அது எப்போ உண்மையிலே பெண்களுக்கு முன்னேற்றம் கிடச்சிதுன்னா, எப்போ அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து தான் முன்னேற்றம். இவங்க வந்து என்ன தான் சொன்னாலும், கருத்தரங்கள் நடந்தாலும் சரி, சட்டங்கள் மாற்றினாலும் சரி, அவங்க வந்து அவங்க சொந்த காலில் எப்போ நிற்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையில தான் பெண்களுக்கான ஒரு சுதந்திரமே கிடைக்குது. இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதாரமான உலகத்தில் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து ஒரு சுதந்திரத்தை சொல்ல முடியும். ஒரு பெண் வந்து ஆணை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இதில் பணத்துக்கு தான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அப்போ அந்த பணத்தை பெண்கள் சம்பாதிக்கிற என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஸ்டேட்டஸை கிளைம் பண்ணுறாங்க. அப்போ ஈக்குவல் ஸ்டேட்டஸை கிளைம் பண்ணுறது சரியாக தப்பினா கரெக்டு தான். ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆண்கிறவர் உழைச்சிட்டு வர்றாரு, அப்போ பெண்ணாக இருக்கக்கூடியவர் வீட்டை பார்த்துக்கிடுங்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது என்னென்னா, இது ஆண்கள் தான் மென்டாலிட்டியை மாற்றிக்கணும். நிறைய இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட நண்பர்கள் கூட நிறைய பேருக்கு நான் அறிவுரை அளிச்சிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து இன்னும் இப்போ தாத்தா காலத்தில் வந்து பெண்களை எப்படி நடத்துனாங்க, அது நம்ம தமிழ் சமுதாயத்துலேயும் சரி நம்மளுடைய சொசைட்டியில் அப்படி இருக்கிற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இல்லாமல் அவங்களும் ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளவோ டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் ஆண்கள் ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது வரும். பட் ரெண்டாவது என்னென்னா, இது வந்து பெருசாக குழப்பிக்கிட்டே இருக்காமல் சட்டத்தின் இருக்கக்கூடிய பரிகாரத்தை எடுத்துகிட்டு அவங்க மூவ் பண்ணி லைஃப்பை ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது 100%க்கு 100% உண்மை. நன்றி. உங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை சொல்லுங்களேன். வெற்றியின் ரகசியம் அப்படின்னா, ஒரு விருப்பத்தோட ஒரு வேலையை எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கீங்களே. பாசிட்டிவ் எனர்ஜி என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு ஒரு வள்ளுவரோட குரல் இருக்குது. திருக்குறள் நான் தமிழில் நிறையா படித்தவன் தான். ஔவையாருடைய ஆத்திச்சுடி மூதுரை அதிலிருந்து எல்லாத்தையுமே படிக்கிறவன். ஸோ அதில் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது, பாசிட்டிவாக ஏன் இருக்கிறேன்னா, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நிறையா பாசிட்டிவான விஷயங்களே நிறையா மனதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களை நான் பார்க்குறேன்னா உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை எடுத்து நான் என்னோடய வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். அப்படி நான் மேம்படுத்துறதை விட்டுட்டு இதில் சரியில்லை உலகத்தில் நான் சொல்லுவேன், மட்டமான ஒரு கேரக்டர்னால் ஒரு இடத்த ஒரு விஷயத்தை பார்த்து நொட்டம் சொல்கிறது, ஒரு விஷயத்தை பார்த்து குறை சொல்கிறது. நீங்கள் அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க, அதில் உள்ள குறையே தான் தெரியும். ஒரு அதை ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எத்தனையோ தொழிற்கலைஞர்கள் சேர்ந்து 100 கோடிகளை போட்டு ஒரு படத்தை எடுத்துருப்பாங்க, பார்த்துட்டு ஒன்றுமே சரியில்லை. அந்த படத்தை பார்த்து அப்படியே பழைய மாவை அப்படியே புதுசாக ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை குரலில் கூட இதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ஒரு நல்லவனுக்கு அதாவது கெட்டவனுக்கு பண்ணுங்க, 100 ஒரே ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா அந்த தப்பு சொன்னது தான் அந்த கெட்டவன் வந்து நம்மளை சொல்லுவான். அதே இது நல்லவன்ட்டு 100 சொல்லுங்க, ஒரே ஒரு நல்லது சொல்லுங்க, அந்த நல்லதை தான் அவன் பெருமையாக பேசுவான். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, அருமை. ஓகே, சரி, தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க?
தொழில் செய்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயம் நிறைய மாறிக்கிட்டு வருது, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிட்டு வராங்க. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னணியான பிராண்ட்ஸ் எல்லாமே அமெரிக்கா நாட்டிலேருந்து வந்த பிராண்ட்ஸ் தான் அதிகம் நம்ம இன்றைக்கி பார்க்குற நிறையா பிராண்ட்ஸு. ஸோ அந்த விஷயத்த வந்து இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்தியாவில் இருக்கிற அனைவரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது இன்றைக்கி வந்து, உங்கள் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஸோ மக்களுக்கு இளைஞர்களுக்கு, உலகத்தில் அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடு இந்தியா, இளைஞர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், இண்டிபெண்டாக இருக்கணும், எதுக்கு யார்கிட்டயே வேலை பார்க்கணும், நமக்கான ஒரு பிராண்டை உருவாக்கணும், நாம் பல பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சூழல் உருவாகி மாறிக்கிட்டு இருக்காங்க. பட் இது என்ன நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் ஒரு தொழிலை வந்து செய்யும்போது சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும். சட்டம்ங்கிறது வந்து யாருமே சட்டத்துக்கு மேலே கிடையாது, எல்லாரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் தான். ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன இழப்புகள் பின்னாடி ஏற்படலாம், அதை எப்படி கையாளணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காசோலை வந்து திரும்ப வந்துச்சுன்னா செக் பவுன்ஸ் கேஸை கூட எப்படி அணுகணும்னு தெரியாது. பொதுவாக ஒரு விஷயம் நம்ம ஊரில் சொல்லப்போனால், இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் போனாலே கோர்ட்டு கேஸுனாலே அது ரொம்ப வருஷமாக ஆயிரும், அதில் நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதே ஊரில் நிறையா நிதி நிறுவனங்கள் கொடி கட்டி பறக்கிறாங்க. எத்தனையோ நிதி நிறுவனங்கள்லாம் வந்து அப்போ அவங்கள்ட்ட பணம் வாங்குறவங்க எப்படி அவங்களுக்கு திருப்பி தராங்க, அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்களும் நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் என்ன, நாம் இந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம மாற்றிட்டு போராடணும், எல்லா சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போராட தயாராக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நோபடி கேன் சக்ஸஸ், நோபடி கேன் கேரண்டி சக்ஸஸ் ஒன்லி, ஜேர்னி வந்து எல்லாம் தாண்டி தான் வரும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸோட ஒரு லீகல் அட்வைசர் வச்சுக்கிட்டு எதனாலும் ஒரு பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய தோல்விக்கான விஷயங்கள் ஓரளவு குறைக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து இந்த என்ஜிஓஸுக்கெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம், அதாவது சமுதாயத்துக்கு நான் சொல்லுவேன், எந்த ஒரு மனிதனுமே வந்து மூணு விதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒன்று வந்து தன்னுடைய தொழில் வாழ்க்கை, அப்புறம் குடும்ப வாழ்க்கை, அப்புறம் சமுதாய வாழ்க்கை. ஸோ தொழில் வாழ்க்கை நல்லா அமைஞ்சு அமைஞ்சா குடும்ப வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சதுக்கு அப்புறமாட்டி சமுதாயத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும். கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இன்றைக்கி சட்டங்கள் கூட நிறையா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னால் முடிஞ்ச மாதிரி நானும் ஒரு என்ஜிஓஸ் வந்து நிறையா வரணும். இன்றைக்கி வந்து நீங்கள் மற்ற நாடோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் அவ்வளோ என்ஜிஓஸ் இல்லை. நிறையா பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட சொத்துக்கள் வந்து தன்னோட சமுதாயத்தை தாண்டி சமுதாயத்தை பற்றி சிந்திக்காமல் தன்னோட குழந்தைகளுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்களே தவிர சமுதாய கொடைங்கிறதே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ஜிஓஸை நிறையா என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக என்ஜிஓஸ் படக்கூடிய பல கஷ்டங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறையா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கண்ட்ரியில் தான் நம்ம இருக்கிறோம். இதை விட ஒஸ்டாக நிறையா கண்ட்ரி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நாம் சட்டம் சரியில்லை அப்படிங்கிறத பற்றி புலம்புறதை விட்டுட்டு நாம் இன்றைக்கி வந்து உண்மையிலே சொல்லப்போனால், இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்குறோம், இப்போ ஒய்ஃபோட ஜாலியாக சினிமாவுக்கு போகிறோம்னாலே இதெல்லாம் நமக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களாகட்டும், இல்லை நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிற போலீஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறனால தான் நாம் தைரியமாக போய்கிட்டு நம்மளால் வர முடியுது. ஸோ அது சென்னை போலீஸ் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. ஸோ நமக்காக பல பேர் இப்போ நாட்டிலேருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நாமளும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த டிராஃபிக் வயலேஷன்லாம் பண்ணாமல் இருந்தோன்னா நம்ம நாடும் இன்றைக்கி மதிக்கத்தக்கிற மாதிரி, ஒரு பொது இடத்துல குப்பை போடாமல் டிராஃபிக்கை மதிச்சுட்டு, அதாவது போலீஸ் இருந்தால் மதிக்கிறோம், காலைல 10 மணிக்கு போனால் அந்த சிக்னல் நிற்கிறோம், 6:30 மணிக்கு போனால் நிற்கிறது இல்லை. இந்த சூழலை நாம் அதாவது நம்மள்டிருந்து ஒரு ஆரம்பமாக இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகும். என்னுடைய தொலைபேசி எண் 9444162222 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் என்ன தொடர்பு கொள்ளலாம். நன்றி. எங்களுடைய ஆர்எஸ் மணிஸ் யுவர் பிசினஸ் டாக் ஷோக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.